நடிகர் தனுஷும் அவருடைய மனைவி மற்றும் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யாவும் பிரிந்து வாழப்போவதாக அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இருவரும் தங்களுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். நண்பர்களாகவும் தம்பதிகளாகவும் பெற்றோர்களாகவும் ஒருவருக்கொருவர் நலன் திரும்பிகளாகவும் கடந்த 18 வருடங்கள் இணைந்திருந்தோம். எங்களுடைய பயணத்தில் வளர்ச்சி, புரிதல், சரிப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் மாற்றி அமைத்தல் என்று இருந்தோம். இன்று எங்களுடைய பாதைகள் பிரியும் இடத்தில் நிற்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து எங்களுடைய முடிவை மதித்து இதை சமாளிக்க தேவையான தனியுரிமை எங்களுக்கு வழங்கவும் என்று இருவரும் கூறியிருக்கின்றனர். தனுஷ் திரையுலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த 2000 ஆண்டு கால பகுதியில் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இருவரும் தமிழ் திரையுலகின் பிரபல குடும்பங்களை சேர்ந்தவர்கள். பிரபல இயக்குநரும் தயாரிப்பாளருமான கஸ்தூரி ராஜாவின் மகன் தனுஷ், ஐஸ்வர்யா தமிழ் முன்னணி நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள். இருவரும் வெறும் 6 மாதங்கள் காதலித்ததற்கு பிறகு திருமணத்தை செய்து கொண்டனர். தனுஷ் தன்னுடைய 23வது வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். தனுஷும் ஐஸ்வர்யாவும் தங்களுடைய வாழ்க்கையை ஒன்றாக கழிக்க முடிவு செய்த போது அவர்களுடைய வயது வித்தியாசம் காரணமாக அவர்களுடைய ஜோடி பொருந்தவில்லை என்று சமூகத்தில் ஒரு பிரிவினர் உணர்ந்திருந்தார்கள். தனுஷை விட ஐஸ்வர்யா 2 வயது மூத்தவர். ஆனால் அது இருவருக்கும் இடையில் எப்பொழுதும் குறுக்கே வந்ததில்லை என்று இருவருமே கூறி வந்திருந்தனர். தனுஷ் நடித்த காதல் குண்டேன் படம் வெளியான தருணம் அப்போதுதான் இருவரும் முதலில் சந்தித்திருந்தார்கள். திரையரங்க உதவியாளர் ஒருவர் ஐஸ்வர்யாவை தனுஷிடம் அறிமுகப்படுத்திய போது அவரது நடிப்பிற்கு வாழ்த்து தெரிவித்தவர் ஐஸ்வர்யா. அடுத்த நாளே ஐஸ்வர்யாவிடமிருந்து ஒரு வாழ்த்து குறிப்போடு ஒரு பூங்கொத்தை பெற்றவர் தனுஷ். ஐஸ்வர்யாவின் இயல்பான குணத்தை நடிகர் தனுஷ் பாராட்டியிருந்தார். அந்த நேரத்தில் இருவருக்கும் இடையில் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்ற செய்திகள் தான் வெளியாகியிருந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் அடிக்கடி ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள் என்ற ஊடக செய்திகள் தலைப்புச் செய்திகளாக மாறியிருந்தது. அதேபோல சினிமா பக்கங்களிலும் கிசு கிசு செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருமே எங்களுக்குள் வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு கருத்தை மட்டுமே பதிவு செய்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஜோடி சிறப்பாக வாழ்க்கை துணையாக இருப்பார்கள் என்று இருவருமே இருவருடைய குடும்பத்தினருமே நினைத்திருந்தார்கள். இதையடுத்து விரைவில் இருவீட்டாரும் கூடி திருமண நிச்சயதார்த்தம் மற்றும் ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். இதன்படி இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஆரம்பமாகியிருந்தது. இந்த ஜோடியின் திருமணம் 2004 நவம்பர் 18 இடம்பெற்றிருந்தது. தமிழ், தெலுங்கு மற்றும் ஹாலிவுட் என்று நடிகர் தனுஷ் பயணப்பட, தமிழ் சினிமா தயாரிப்பு 3D பட இயக்கம், திரைக்கதை இயக்கம் என்று தனிப்பாதையில் பரிணமித்திருக்கிறார் ஐஸ்வர்யா. இவ்விருவருக்கும் 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்ற ஒரு அறிவிப்பினை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு செய்தி கசிவுகளும் இல்லாமல் இருவருடைய பிரிவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.